இது குறித்து நம்மிடம் தொடர்ந்து பேசுவதற்காக புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் இணைப்பில் நிற்கிறார். மேடம் வணக்கம். புதுச்சேரியில் வந்து விரும்பத்தகாத ஒரு நிகழ்வு வந்து நடைபெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட 4 நாட்களுக்கு பிறகு சிறுமியின் உடல் வந்து சடலமாக கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் பல்வேறு பகுதிகளிலும் புதுச்சேரியில் வந்து பொதுமக்கள், இளைஞர்கள் என்று பலரும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய முதற்கட்ட கருத்து? எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம், மிக மிக வருத்தமானது. பொதுமக்களோட உணர்வுகளைதான் நானும் பகிர்ந்து கொள்கிறேன். எனக்கு வந்து சிறுமியிலிருந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உடனே முயற்சி செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து நான் காவல்துறை வலியுறுத்தும். இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது என்று தெரிந்திருக்கிறது வந்து ரொம்ப மனதிற்கு வேதனையா இருக்குது. பொதுமக்கள் போராடுவதிலே நியாயம் இருக்கிறது, நான் அவங்களோட உணர்வுகளை நானும் பகிர்ந்து கொள்கிறேன். நான் அதே நேரத்துல இப்ப 2 பேரை பிடிச்சிருக்காங்க, காவல்துறை 2 பேரை பிடிச்சிருக்காங்க. இப்ப வந்து நம்மளோட அவங்களோட போஸ்ட்மார்ட்டம் நடந்துட்டு இருக்கு. போஸ்ட்மார்ட்டம் நடந்தவொன்னு சில எவிடன்ஸ் கிடைக்கலாம். கூட இன்னும் 2-3 பேர் இருந்தாங்கன்னு சொல்றாங்க, அவங்களும் கைது பண்றதுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. நான் பொதுமக்களுக்கும் குடும்பத்துக்கும் சொல்ல வேண்டிய ஒரே ஒன்றுதான், நடந்தூடாத சம்பவம் இது, மிகவும் வருத்தப்படக்கூடிய ஒன்று. ஆனா நாங்கள் முழுமையமாக நான் அவர்களோடு இருக்கிறேன். குற்றவாளிகள் எந்த வகையிலும் தப்பித்து விடுவதற்கு எந்த விதையிலும் வழிவகை இருக்க முடியாது. அந்த குடும்பத்துக்கு ஆதரவாக நாங்கள் இருப்போம். பொதுமக்கள்கிட்ட நான் வேண்டி கேட்டுக்கொள்வது, உங்களோட உணர்வுகளை நான் மதிக்கிறேன். நான் அதே நேரத்துல மற்றவர்களுக்கும் அந்த பாதிப்பை ஏற்படுத்திவிடக் கூடாது. இது போன்ற சம்பவங்கள் ஒரு மிகப்பெரிய தீவிர சம்பவம் தான். அதனால இது தீவிரமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. உணர்வுபூர்வமாக நான் அந்த குடும்பத்தோடு நிற்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை வந்து நேரடியாக நேரலையில் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திருமதி தமிழிசை சவுந்தரராஜன்.